தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியும். தம்பிங்களா, நம்ம அந்த வசனத்தில் வாசித்த மாதிரி நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு அதுக்கான தண்டனை கொடுப்பாரு. சரியா, பைபிளில் நம்ம வாசிக்கிற மாதிரி யோசேப்பு எப்படி பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தோம் அந்த இடத்த விட்டு விலைக்கு ஓடினாரோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஓடணும். ஏன்னா அந்த காலத்தில் பாவம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது. அதனால் அதுலேருந்து நம்ம விலைக்கு ஓடுறது எப்படிங்கிறத யோசேப்பிலேருந்து கற்றுக்கலாம். நம்ம அப்படி விலைக்கு ஓடாத பட்சத்தில் தேவன் நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக கொண்டு நேரத்தில் நிறுத்துவார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிஞ்சிக்கணும். சரியா, அரியரி எலும்பு இங்கே வந்துட்டா இங்கே வேணா அரி இங்கே இருக்கா தூங்க இருக்கலாம் உன் லெஃப்ட் சைடில் இருக்கேன்டா அப்படியே அங்கே இரு எங்கே சார் பேக் சைட் வேணா தூ எலும்பு எதிராக தான் இருக்கான் பரா சொல்கிறாங்கண்ணா அவ்வளோதான் சுத்தான் போர் அடிக்குதுரா அரி சினிமா பார்க்கலாமாடா சினிமாவா ஆ சினிமாவில் நமக்கு என்கிட்ட ஒரு செம்ம இங்கிலீஷ் படம் இருக்கு வா காட்டுறேன் என்ன படம் புதுசாக வந்துருக்கு பாரு நீ யாரா இருக்கு புதுசாக வந்த படம் எப்படி இருக்கேன் மட்டும் சந்தேகம் பாவமே செய்யாமல் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு இச்சையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம நார்மலாகவே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஏசுவா மனுஷன் நம்ம ஏற்றுப்பாரு நான் பல்லவத்துக்கு கண்டிப்பாக யோசிப்பு மாதிரி வாழணும். அதே சமயத்தில் நன்மை செய்ய அறிஞ்சிருந்தோம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது கூட பாவம் தான். யோசிப்பு மாதிரி பாவத்தை விட்டு விலகி ஓடணும் அதுவும் கரெக்ட் தான். ஆனால் நன்மை செய்ய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யணும். நன்மை செய்ய அறிஞ்சிருந்தோம் நம்ம செய்யாமல் போனால் அது நம்மளுக்கு பெரிய பாவமாயிடும். ஆனால் அங்கே பாருங்கண்ணா ஒருத்தர் குளிர் ரொம்ப நடிகிட்டு இருக்காருண்ணா என்ன இடம் எங்க வந்திருக்கோம் பரலோகம் செத்துக்கண்ணா நான் எப்படி செத்தேன் இந்த நைட்டு ஒன்னாதான் போனோம் நல்லா குடித்தோம் சிகரெட் அடித்தோம் கடைசியாக வண்டி ஓட்டணும் அதுவும் அவன் தான் ஓட்டினான் சாவடிச்சிட்டானா என்ன அவங்களும் ஏஞ்சல் எனக்கான இடம் எது நான் எங்கே தங்குறது என் பேர் ஆரி ஸ்ரீகாந்த் நல்லா தேடி பாருங்க பின்னாடி என்ன இருக்கும் நல்லா தேடி பாருங்க என்ன இருக்கும் லாஸ்ட் டைம் எல்லாம் பாருங்க லாஸ்ட் டைம் ஏஞ்சல் இதுலயாச்சும் என் நேம் இருக்கான்னு தெரிஞ்சு இது ஞாபக புஸ்தகம் நீ செஞ்சது நல்லது கெட்டது இதுதான் இருக்கும் ஜீவ புஸ்கத்துல உன் பேர் இருந்தா தான் நீ பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துல இடம் இல்லையா இப்ப நான் எங்க தான் போவேன் நாங்க இருக்கோம் எங்க கிட்ட நிறைய இடம் இருக்கு என்ன இடம் இது நான் எப்படி இங்க வந்தேன் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன் இங்க எப்படி வந்திருக்கீங்க என்ன என்னது பரலோகம் நீதான் பரலோகத்துக்கு போற வழியா அப்ப நான் எங்க போயிட்டேன் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் எப்படி வந்தேன்னு தெரியலையே இதுதான் ஜீவ புஸ்தகமா ஏஞ்சல் இது என்னோட பேர் இருக்கான்னு பாருங்க என்னோட பேர் என்னோட பேர் இது இருக்கா எப்படி நான் இப்பதானே இயேசுவாவை ஏத்துக்கிறேன் அதுக்குள்ள எப்படி என் பேர் இருக்க வந்துடும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அது மட்டும் நம்ம அவர் சொன்னதையும் நீங்க செஞ்சிருக்கீங்க ஒருவர் நன்மை செய்ய அறிஞ்சிருக்கும் அதை செய்யாமல் இருந்தால் அதை உங்க இந்த வசனத்தை நீங்க செஞ்சதுனால நீங்க பார்க்க ரொம்ப நன்றி ஏஞ்சல் நான் பல்லவத்தை போக சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏசப்பா அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா சந்தோஷம் சந்தோஷம் என்ன பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது இதுதான் பரலோகமா இந்த வழியாக தான் பரலோகம் இதுதான் ஜீவ புஸ்தகமா இது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு இதில் என் பேர் இருக்கோம் பாருக்கா நான் சண்டே கிளாஸ் பிபிஎஸ்லாம் போவேன் அவனா ஒரு பாட்டு பாடுக்காட்டா யோனா தாத்தா பேசிஞ்சாரா யோனா தாத்தா இல்லையா ஆபிரகாம் தாத்தாவா இல்லை இஸ்ரேல் தாத்தாவா அதெல்லாம் விடுங்க என் பேரும் இருக்குதா பாருங்க ஜோயல் இதில் என் பேர் இல்லையா எங்கள் அப்பா பாஸ்டருங்க என் பேர் இருக்கும் பாருங்க உங்களுக்கு
புஸ்தகம், இதுலயாவது என் பேர் இருந்தா பாரு. இருங்கப்பா, இது ஞாபக புஸ்தகம் இல்ல, கண்டிப்பா உங்க பேர் நீங்க செஞ்ச எல்லா நல்ல கேட்டதும் இதுலதான் இருக்கு. ஐயோ அப்படியா, நான் செஞ்சதெல்லாம் எனக்கே தெரியும், வேணாம் வேணாம் நான் போயிருந்தேன். ஜீவ புஸ்தகத்துல வர என் பேர் இல்லை, நான் செஞ்சதெல்லாம் அதுல இருந்தாங்க, நான் எப்படி பக்கம் போக முடியும்? ஐயோ நீயா? ஜீவ புஸ்தகம் உன் பேர் இல்லைல, உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம், வா போலாம். ஆஹா, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வர.